ஓகேவா? ஓம் ஆழ்வோம் வெற்றி விநாயகரை போற்றி 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 அண்ணன் போம் வழிவினை போம் அன்னை வயிற்றில் என்ன தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிகா மாமருரை கோபுரத்தில் வீற்றிருக்கும் செல்வ கணபதியை கைகொள்ள காடும் ஓம் ஆழ்மிகோ வெற்றி விநாயகரை போற்றி 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 இன்றைக்கு நம்ம அருள்மிகோ பிடாரி ஸ்ரீ இரட்டை செல்லியம்மன் திருக்கோயில் கிராம தேவதையாக அம்மன் அருளாட்சி செய்து கொண்டிருக்கிற திருக்கோயில் 500 ஆண்டுகளுக்கும் முற்பட்ட மிக பழமையான ஒரு திருக்கோயிலில் இன்றைக்கு நாம தரிசனத்துக்காக வந்திருக்கிறோம் எல்லாருக்காக நம்ம வேண்டிக்கிறோம் எல்லா நாளை விட இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலு என்ன நம்ம சொல்ல போகிறோம்னா வைகாசி விசாகம் அதாவது வைகாசி மாசத்துல வர பௌர்ணமிய வைகாசி விசாகம் முருகருக்கு மிக உகந்த நாள்னு சொல்லுவாங்க தைப்பூசம் அதாவது தை மாதத்துல வர பௌர்ணமி தைப்பூசம் முருகனுக்கு காவடி எடுக்கிறது பால்கொடை எடுக்கிறதுன்னு முருகர் பக்தர்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு அதிசயமா இருக்கும் இப்படியெல்லாம் கூட வேண்டுதல் நிறைவேற்றுவாங்களா இப்படியெல்லாம் கூட அவர் மேடம் அவ்வளவு உண்மையா உருகுவாங்களா நம்ம பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கும் இன்றைக்கு நம்ம பங்குனி மாதம் பௌர்ணமி தினத்துல அழகாக எம்பெருமான் முருக பெருமானை பார்க்கும் பொழுது நிலாவை பார்க்க வேண்டாம் இவரை பார்த்தாலே போதும் அவ்வளவு ஒரு அழகு முருகன்னாலே அழகுனா அழகுனா முருகர் தான் அப்படிப்பட்ட இந்த அம்மன் திருக்கோயிலில் அருள்மிகு செல்லியம்மன் திருக்கோயிலில் முருகப்பெருமான் தரிசனத்தில் நாம் இன்றைக்கு பங்குனி உத்திரத்துக்காக சிறப்பு அலங்காரம் அபிஷேகத்தோட முருகப்பெருமானை இன்றைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தரிசனம் செய்து கொண்டிருக்கோம் அவர் நம்ம கூட பேசிட்டு இருக்கிறாரு ஒரு அற்புதமான நாள் எல்லாருக்குமே தோணும் எதுக்காக இந்த பங்குனி உத்திரம் நாம் இவ்வளோ ஒரு அழகாக முருகர் கோயில்களில் முருக திருக்கல்யாணம் நடக்கலாம் பெருமாள் கோயில்களில் பெருமாளுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க அப்படி எந்த ஒரு விசேஷம் இந்த நாளில் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பங்குனி உத்திரத்தில் முக்கியமாக முருகப்பெருமானுக்கும் தேவயானை அம்மைக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றதா நம்முடைய சாஸ்திரங்கள் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க எதுக்காக அப்படி நடந்ததை நம்ம பார்க்கும்பொழுது சூரனை வென்ற நாள் தான் சூரபத்மனை முருகர் அழிச்சார் அந்த நாளை தான் நாம விழாவாக கொண்டாடுகிறோம் அவருடைய தம்பி தாரவாசுரன் அப்படின்றவரு நிறைய கொடுமைகள் செய்துட்டு வந்தாரு மக்களை அந்த சமயத்துல முருகப்பெருமான் எல்லாரையுமே அழிக்கிறாரு முதல்ல வீரபாகு தலைமையில அவங்க போர்க்களத்துக்கு அனுப்புறாரு சூரபத்மனுடைய தம்பி தாரவாசுரனை அழிப்பதற்காக ஆனா வீரபாகு தலைமையில செஞ்ச அந்த படைகள் எல்லாமே அந்த தாரவாசுரன் அந்த இடத்துல கிரௌஞ்சன் அப்படின்ற ஒரு மலை ஒரு அரக்கன் மலைக்குள்ள அந்த இடத்துல போய் ஒளிந்து கொண்டு அந்த படைகளை வெல்ல முடியாத தவிக்கிறாரு வீரபாகு அந்த சமயத்துல முருகப்பெருமான் எல்லோருடைய வேண்டுதல் இந்திரன் உள்ளிட்ட தேவாதி தேவர்கள் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்கிறாங்க இந்த தாரவாசுரன் அசுரர்கள் கிட்ட இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தெய்வ அவதாரத்துடைய நோக்கமே என்னன்னா தீமைகள் அழிந்து நன்மைகள் கிடைக்க பெற வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் தீமைகள் அழிக்கப்பட வேண்டும் கொடுமைகள் தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அதே மாதிரியே முருகப்பெருமான் இந்த பங்குனி உத்திர நல்ல நாளில் அந்த தாரகாசுரனை அந்த கிரௌஞ்ச மலையிலேயே அழிக்கிறார் அதுக்குள்ளே இருந்த தாரகாசுரனும் அழிகிறார் முருகப்பெருமான் அவரை வதம் செய்கிறார் முருகப்பெருமான் அவரை வதம் செய்கிறார் இந்த சந்தோஷமான நிகழ்ச்சியில இந்திரன் உள்ளிடம் எல்லா தேவாதி தேவர்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏன்னா நமக்கு ஒரு கொடுமை செய்துட்டு வந்தாங்க அசுரர்கள் எல்லாருமே அந்த அசுரர்களை முருகப்பெருமான் அழிச்சிருக்கிறாரு அப்படின்றதுக்காக தன்னுடைய மகளான தேவயானையை இந்த இடத்துல அவர் திருக்கல்யாணம் செய்து கொள்கிறார் முருகப்பெருமானுக்கு அதனாலதான் இந்த பங்குனி உத்திர நல்ல நாளில் முருகப்பெருமானுக்கும் தேவயானை தாயாருக்கும் மிக அழகாக திருமணங்கள் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன எல்லா கோயில்களையும் நம்ம கோயில்கள்ல நிச்சயமா எல்லா வேண்டுதல்களும் நிறைவேற்றப்படும் அதுவும் ஸ்பெஷலா நம்ம சொல்ல போனோம்னா நம்முடைய செல்லியம்மன் திருக்கோயில எல்லா விதமான பிரார்த்தனைகளும் உடனே எல்லா பக்தர்களாலும் எல்லா பக்தர்களாலும் நிறைவேற்றப்படுகிறது இங்க நீங்க பார்க்கும்பொழுது நம்ம பார்க்கலாம் வீடியோ எடுக்கும்போது வாங்கம்மா எவ்வளவு பேரு எவ்வளவு அழகா ஒவ்வொரு நேர்த்திக்கடனா செலுத்திட்டே வராங்க மென்மேலும் நம்முடைய திருக்கோயிலுக்கு எல்லாரும் வரணும் நம்ம வேண்டிக்கும் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் வருவாய் அருவாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எம்பெருமானே உன்னை வாழ்த்தி வணங்குகிறோம் அழகான பழனி மலையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேளவாம் அழகான பழனி மலையாண்டவாம் உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேளவாம் வெற்றி வடி வேணும் வெள்ளை திருநீரும் உள்ளத்தில் தோன்றுமே வேளங்கருகையில் உள்ளம் நாடுமே இணையாளும் வேளவனே முருகையனே இணையாளும் வேளவனே முருகையனே இந்த நல்ல நாள்
நாளில் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னுடைய குழந்தை உண்மையிலே முருகப்பெருமானை வேண்டிட்டு தான் எனக்கு பிறந்தாங்க. எனக்கு 3 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. முருகரை நான் வேண்டிக்கிட்டேன். கரெக்டாக அந்த பரணி நட்சத்திரத்தில் என்னுடைய பாப்பா எனக்கு பிறந்தாங்க. திருப்பூரர் முருகனுக்கு நானும் என் குழந்தையும் மொட்டை அடிச்சுட்டு எனக்கு குழந்தையும் திருப்பூரர் முருகர் முருகப்பெருமானுடைய அவளால் இன்றைக்கி என் குழந்தையை நான் பார்த்துட்டு இருக்கேன். குழந்தை எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நல்ல நாளில் எம்பெருமான எங்கள் அப்பன் முருகனை பற்றி நான் பேசுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிடம் உங்களுடைய ஒவ்வொரு வேண்டுதல்களும் முருகப்பெருமானை நீங்கள் வேண்டிக்கும் பொழுதும் நிச்சயமாக நடைபெறும் என்பது கண்கூடான ஒரு உண்மை. இந்த பங்குனி உத்திர நல்ல நாளில் செல்லியம்மன் திருக்கோயிலுக்கு அனைவரும் வரணும். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளுடைய உறவுகளுக்கும் மேலாக ஒரு தாய்க்கு தாயால் தந்தைக்கு தந்தையாக பழகிறவர்கள். நம்மளுடைய உறவுகள் என்றைக்கும் நம்மளுக்கு துணையாக இருப்பாங்க. அம்மனுடைய அருளும் எல்லா தெய்வங்களையும் ஒரு சேர இந்த இடத்துல நம்ம தரிசிக்க முடியும். எல்லா நலமும் வளமும் பெற எல்லாரையும் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா தெய்வங்களையும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட பின் தோல் மணிவண்ணா உன் செவ்வனை செவ்வி திருக்காப்பம் அடியோமோடும் நின்னோடும் பிழிவின்றி 1,000 பல்லாண்டு. எப்போவுமே நம்ம தெய்வத்தோட புரியாத எப்போதும் ஒரு வரத்தை வச்சு எல்லாருமே பல்லாண்டு பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக் கொண்டு முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அருகரோகரா, திருப்பூரில் முருகனுக்கு அருகர் வேண்டிக்கொண்டு பதிவை நிறைவு செய்யும். ஓம் நமோ.